ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நார்டன் ஸ்டைல் தக்காளி கறி தான் பார்க்க போகிறோம். இது வந்து தக்காளி கறி ரைஸுக்கு சூப்பராக இருக்கும், வேறு ஒரு கறியுமே தேவையில்லை. அப்புறமா தோசை இட்லிக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் தேங்காய் துருவல், கடுகு, வரமிளகாய், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் 4 அல்லது 5, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துருவோம். அதில் வந்து ஆயில் விட்டுடலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிடலாம். ஹீட் ஆனதும் கடுகு, இப்போ கடுகை போட்டாச்சு, அது பொரியட்டும். அது பொரிஞ்சதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம், அதுவும் போட்டுடலாம். போட்டு நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது வந்து கறிவேப்பிலை. அடுத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம். கறிவேப்பிலை ஆட் பண்ணி லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணுவோம். தக்காளி ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணோம். சால்ட்டும் ஆட் பண்ணி நம்ம வந்து வதக்கி கொடுத்துடலாம். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஒன்று வதக்கி கொடுத்துருவோம். லைட்டாக ஒன்று வதங்கினதும் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து வேக வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுவோம். தண்ணி ஆட் பண்ணி அது அப்படி இருந்து வேகட்டும். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது இப்போ வேகம் அப்படி இருந்து தக்காளி நல்லா வந்து வெந்து கிடைக்கும் நமக்கு. அதுக்குள்ளே நம்ம கிரைண்ட் பண்ண வேண்டியதை பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருவோம். அதில் வந்து தேங்காய் துருவல், 1/2 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடியதை ஆட் பண்ணிடுவோம். சின்ன வெங்காயம் 4 அல்லது 5 ஆட் பண்ணிடுவோம். அடுத்து ஆட் பண்ண போகிறது வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அடுத்து வந்து மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன். இவ்வளவும் ஆட் பண்ணி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுவோம். தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், கிரைண்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எடுத்து பார்க்கணும் நல்ல குக் ஆகிருக்கா என்னென்னு. குக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த மிக்ஸ் இதில் விட்டுடலாம். இப்போ வந்து நல்ல வேகுது தக்காளி. வெந்ததும் நம்ம வந்து குக்கானதும் தக்காளிக்கு தக்காளியில் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து ஆட் பண்ணிடுவோம். லைட்டாக தண்ணியை விட்டு எவ்வளோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து விட்டுடலாம். விட்டு லைட்டோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த கிரைண்ட் பண்ண மிக்ஸ் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும் அந்த தக்காளி கூட ஆட் ஆகும்போது. ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸுக்கு, இட்லி தோசைக்கும் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படி இருந்து நல்லா ஒன்று குக் ஆகட்டும். அப்படி இருந்து நல்லா ஒன்று குக் ஆகும். இப்போது குக் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து ரெடி ஆயிரும், ஈஸியாக ரெடி ஆயிரும் இந்த ரெசிபி. இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான தக்காளி கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து சால்ட்டெல்லாம் இருக்கணுன்னு லாஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், தேங்க்யூ.